அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு வே ரா சுந்தரராமன் அவர்கள் எழுதிய அனுபமாவின் காதலன் என்ற சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இது ஒரு காதல் கதையா இருந்தாலும் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்துல நம்ம நாட்டில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த கதை 1943 வெளிவந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம். தட்சேஸ்வரி ஜில்லாவுக்கு தன்னை சப் கலெக்டராக நியமித்ததில் ரவீந்திரனுக்கு இரட்டை சந்தோஷம். அதிலும் தன் சொந்த ஊருக்கே போட்டதில் பெருமகிழ்ச்சி. நெடுநாளாக காண வேண்டும் என்று தான் பிரியப்பட்டு கொண்டிருந்த நண்பன் சாருவையும் அவன் சகோதரி அனுபமாவையும் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததில் பேரானந்தம் அவனுக்கு. எனவே தட்சேஸ்வரிக்கு வந்து தன் வேலையை ஒப்புக்கொண்டதுதான் தாமதம். தன் அன்பன் வசித்துக் கொண்டிருந்த புஷ்கர கிராமத்திற்கு அவன் விரைந்து ஓடினான். அந்த ஊருக்கு போவதென்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. வங்கதேசத்தில் கங்கையும் பிரம்மபுத்திராவும் கிளை நதிகளும் பாய்ந்து அவற்றின் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருப்பதால் சாலையோ ரயில் வசதியோ அங்கு ஏற்படுத்த முடியாமல் போயிற்று. நீராவி கப்பல்களிலோ சாதாரண படகுகளிலோ தான் அந்த பகுதிகளுக்கு போக வேண்டும். இவ்வளவு கஷ்டத்திற்கும் ஈடு கொடுத்து கொண்டு ஊரை தேடி பிடித்தான் ரவீந்திரன். அங்கே கடைசியாக அவன் போய் சுமார் 7-8 வருஷங்கள் ஆகிவிட்டபடியால் அந்த ஊரில் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. சற்று சமாளித்து கொண்டு அங்கே இருந்த ஒரு கிராமவாசியிடம் தன் நண்பனான சாருவை பற்றி விசாரித்தான். வெள்ளைக்கார உடையணிந்திருந்த ரவீந்திரனை அந்த கிராமவாசி ஏற இறங்க ஒரு முறை பார்த்துவிட்டு, யார கேக்குறீங்க? சாரு சந்திர பாபுவேயா? ஐயோ, 1 மாசத்துக்கு முன்னாலதான் பஞ்சத்தோட கொடுமையை தாங்காம அவர் தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாரு என்று சொன்னான். அவங்க எங்க போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? எங்க சோறு கிடைக்குதோ அங்கதான் போகணும் என்றான் அந்த கிராமவாசி. இந்த பதிலை கேட்டதும் ரவீந்திரனின் கண்களில் நீர் நிறைந்தது. சாருவோட சகோதரி ஒருத்தி இருந்தாளே, அவளை எங்க என்று மீண்டும் கேட்டான் அவன். இந்த கேள்விக்கு எத்தகைய பதில் வருமோ என்று உள்ளூர ரவீந்திரனுக்கு பயம். ஓ, அனுபமா தேவிய கேக்குறீங்களா? அவளும் அவளோட 4 வயசு பெண் குழந்தையும் சாரு சந்திர பாபுவோட கூடவே போயிருக்காங்க என்றான். என்ன, அவளோட குழந்தையா என்று பாதி ஆச்சரியமும் பாதி துக்கமும் கலந்த குரலில் ரவீந்திரன் திரும்பவும் கேட்கவே அந்த மனிதன் கதையை சொல்லுகிறவன் போல ஆரம்பித்தான். ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கன்றாவி கதையாயிருச்சு. வயசு வந்து தன் தங்கைக்கு காலா காலத்துல கல்யாணம் செய்து வைக்க சாரு ஒரு முயற்சியும் செய்யாம இருந்தான். யாரோ ஒரு நண்பனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்துட்டதாகவும் அவனே தானாகவே ஒரு நாள் வந்து அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா ஊர் கேக்குமா? கிராமத்து வாழ்க்கைய பத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பலரும் பலவிதமா அவதூறா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அனுபமாவோட அழக பார்த்து மயங்கின ஜமீன்தார் தன்னுடைய மகனுக்கு அவளை பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. கல்யாணமான 2வது மாசத்திலேயே ஜமீன்தாரோட மகன் ஒரு கடுமையான நோயால இறந்து போயிட்டாரு. அப்போ அனுபமா கர்ப்பமாயிருந்தா. அந்த நிலையிலையும் ஜமீன்தார் ஈவு இறக்கம் இல்லாம அவளை தன்னோட வீட்டில இருந்து துரத்தி விட்டுட்டாரு. அன்னையிலிருந்து அவ தன் அண்ணன் வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. இது நடந்து 4 வருஷங்களுக்கு மேலாகுது. கிடைச்சதை வச்சு அவங்க வயித்த கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட தெய்வத்துக்கு பொறுக்கல போல இருக்கு. பஞ்சத்தை ஏவி விட்டு கடவுள் அவர்களையும் இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாரு. சாருபாபு தங்கமான மனுஷர், அனுபமா அதுக்கும் மேல என்று அந்த கிராமவாசி சொல்லி முடிக்கையில் அவனுக்கே கண் கலங்கி விட்டது. அதற்கு மேல் அங்கு இருக்க மனமில்லாதவனாய் ரவீந்திரன் வந்த வழியே திரும்பினான். ரவீந்திர மோகன் பானர்ஜியும் சாரு சந்திர முகர்ஜியும் பாலிய நண்பர்கள். ரவீந்திரனுடைய ஊர் ஜெயநகரம் எனும் குக்கிராமம். அதற்கு 2 மைல் தள்ளி இருந்த புஷ்கர கிராமம்தான் சாருவின் சொந்த ஊர். இருவருமே அங்கே இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தார்கள். பள்ளிக்கூடத்தில் ஒன்றாய் கழிந்த நேரம் போக பாக்கி நேரங்களிலும் ரவீந்திரன் சாருவின் வீட்டிலேதான் இருப்பான். இருவருமே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான். சாருவின் தகப்பனார் தன் ஊரில் உள்ள சொற்ப நிலத்திலிருந்து கிடைத்த வரும்படியை கொண்டு ஜீவனம் செய்தார்.
ரவீந்திரனின் தந்தை அருகிலிருந்த ஒரு ஜமீன்தாரிடம் மாத சம்பளத்திற்கு வேலை செய்து வந்தார். படிப்பில் இரு பிள்ளைகளும் சமர்த்தா இருந்தபடியால் இருவருக்கும் உபகார சம்பளமும் கிடைத்து வந்தது. மெட்ரிகுலேஷன் படிப்பு முடிந்ததும் அதற்கு மேற்பட்ட தங்களுடைய உயர்தர படிப்பை அவர்கள் அங்கேயே தொடங்கினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசத்தால் சாருவின் தகப்பனார் அவன் இன்டர்மீடியட் பரீட்சை எழுதியவுடன் காலமாகிவிட்டபடியால் குடும்ப நிர்வாகம் சாருவின் தலையில் விழுந்தது. அதனால் மேற்கொண்டு படிப்பது எனும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு ஊருக்கு போய் தன் தந்தை செய்தது போலவே சாருவும் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். ரவீந்திரனோ BA வகுப்பில் சேர்ந்து படித்தான். எனினும் சாருவிடம் தனக்கு இருந்த நட்பை மட்டும் அவன் விட்டுவிடவில்லை. அவன் படித்த முன்ஷிகஞ்சிலிருந்து புஷ்கர கிராமம் 1 மைல் தூரம் கூட இல்லை. ஆகையால் ஒவ்வொரு நாளும் கல்லூரி நேரம் போக ஒழிந்த வேளைகளில் அவன் சாருவை சென்று பார்த்து அவனுடன் பேசிக் கொண்டிருப்பான். ரவீந்திரனுக்கு உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை. சாருவுக்கு ஒரு தங்கை மட்டும் உண்டு. அவளுக்கு அனுபமா என்று பெயர். செக்க செவேல் என்று தீர்க்கமான மூக்கு மொழியுமாக மிகவும் அழகாக இருப்பாள். சாருவுக்கும் ரவீந்திரனுக்கும் ஒரே வயதுதான். அவர்களை விட 3-4 வயது சிறியவள் அனுபமா. சாருவுடன் அந்யோன்யமாயிருந்த ரவீந்திரன் அனுபமாவுடன் நெருங்கி பழகியது இயற்கைதான். அந்த 3 பேரும் இணைப்பிரியா நண்பர்களானார்கள். நாளடைவில் அனுபமாவுக்கும் ரவீந்திரனுக்கும் இடையில் அந்த நட்பானது காதலாக மாறியது. இந்த புதிய உணர்ச்சியை இருவரும் அறிந்து கொள்ள நெடுநாள் ஆகவில்லை. இது ஜாடையாக சாருவுக்கும் தெரிந்துவிட்டது. தன்னுடைய நண்பனின் தூய குணங்களை அவன் அறிந்திருந்தவனாதலால் அவர்களை எப்போது தம்பதிகளாக பார்க்கப் போகிறோம் என்று ஆவலுடன் காத்திருந்தான். சாரு படிப்பை விட்டுவிட்டு அனுபமாவுடன் தன் சொந்த ஊருக்கு சென்ற பிறகு ரவீந்திரன் அங்கு வரும்போதெல்லாம் அனுபமாவை சந்தித்து பேசுவான். அப்படி ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த போது அனுபமாவிடம் கேட்டான், அனு, நீயும் என்ன காதலிக்கிறியா? என்னோட தைரியத்தை எல்லாம் ஒன்னு சேர்த்து இன்னைக்கு நான் உன்கிட்ட வாய் விட்டே கேட்டுட்டேன். ரவி, நீ என்ன கேட்கவும் வேணுமா? நான் உன்னை காதலிக்கிறேங்கிறது உனக்கே தெரியாதா? ஆனா என்ன அனு என்று அவளுடைய கைகளை மெல்ல பிடித்து கொண்டான் ரவீந்திரன். நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. நான் உன்னை காதலிக்கிறது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரிதான். ஏன் அனு அப்படி சொல்ற? நாளைக்கு நீ BA MA எல்லாம் படிப்ப, ICS கூட பாஸ் பண்ணிருவ. உன்னை திருமணம் பண்ணிக்க எவ்வளவோ பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் வருவாங்க. அப்போ இந்த ஏழையை யார் லட்சியம் பண்ண போறாங்க? இப்பவே நீ எங்க கூட நட்பா இருக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு பேசிக்கிறாங்க. இதை சொன்னவுடன் அனுபமாவின் கண்களில் நீர் ததும்பியது. அவனுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்க மனம் வராமல் தரையை பார்த்தபடி இருந்தாள் அவள். அனு, கடவுள் சாட்சியா சொல்றேன், உன்ன தவிர இந்த பிறவியில நான் இன்னொரு பெண்ண கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ICS பதவியே கிடைச்சாலும் இதுதான் உண்மை. இப்படி சொன்ன போது ரவீந்திரனுக்கு வயது 19, அனுபமாவுக்கு 16. முன்ஷிகஞ்சில் ரவீந்திரன் BA படித்து முடித்ததும் மேற்படிப்பிற்காக அவன் பெற்றோர்கள் கல்கத்தாவுக்கு பயணமானார்கள். BA முதல் வகுப்பில் தேறிய உடனேயே அவனுக்கு பெண் கொடுக்க போட்டி ஏற்பட்டது. அவனோ அனுபமாவை தவிர வேறு ஒருவரையும் மணக்க முடியாதென்று ஒரே பிடிவாதமாக இருந்தான். அவனுடைய பெற்றோர்கள் அதற்கு இணங்கவில்லை. பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இருப்பேனே ஒழிய வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவன் முடிவாக சொல்லிவிட்டான். அதனால் அவனுக்கும் அவன் பெற்றோர்களுக்கும் மனஸ்தாபம் முற்றிப்போய் கடைசியில் அவர்கள் அவனை தங்களுக்கு அடங்காத பிள்ளை என்று வீட்டை விட்டு விரட்டிவிட்டார்கள். அவன் அதையும் பொருட்படுத்தவில்லை. உடனே புஷ்கர கிராமத்திற்கு போய் கடைசி முறையாக அனுபமாவையும் சாருவையும் பார்த்து தான் எப்படியும் மேற்படிப்பு படித்து தகுந்த உத்தியோகத்தை தேடப்போவதாகவும் அது கிடைத்த உடனேயே வந்து அனுபமாவை மணந்து கொள்வதாகவும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கல்கத்தாவை நோக்கி புறப்பட்டான். அவன் நினைத்த மாதிரி வாழ்க்கை எளிதாக இல்லை. பலருடைய உதவியை கொண்டும் தன் திறமையினால் கிடைத்த உபகார சம்பளத்தை வைத்தும் MA படிப்பை 2 வருஷங்களில் படித்து முடித்தான். அவ்வளவு படிப்பு இருந்தும் கையில் பணம் இல்லாததால் 1 வருடம் நாடோடியாக வாசம் செய்ய வேண்டியிருந்தது. பிறகு அதிர்ஷ்டவசமாக ஒரு கமிட்டியின் அங்கத்தினராய் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்த ஒரு வங்கதேச பிரமுகருக்கு காரியதரிசியாக அவனும் செல்ல வேண்டியிருந்தது.
அந்த பிரமுகர் கொடுத்த பண உதவியை கொண்டு ஐசிஎஸ் தேர்விலும் தேறினான். அடுத்ததாக ஐசிஎஸ் வேலை சம்பந்தமான படிப்பிற்காக ஆக்ஸ்போர்ட் கலாசாலையில் ஒரு வருஷம் தங்க வேண்டியிருந்தது. படித்து முடித்துவிட்டு அவன் இந்தியாவுக்கு போக எண்ணிய போது இரண்டாம் உலக யுத்தம் தொடங்கியது. ஆகையால் அவனை லண்டனில் இருந்த இந்திய அலுவலகத்திலேயே வேலை செய்ய சொன்னார்கள். யுத்தம் ஆரம்பித்து 4 வருஷ இறுதியில் கப்பல் போக்குவரத்து நிலைமை கொஞ்சம் அபிவிருத்தியாயிருந்தது. அந்த சமயத்தில் அவன் இந்தியாவுக்கு போக உத்தரவு கொடுத்தார்கள். தான் திரும்பி வரும் செய்தியை முன்கூட்டியே அனுபமாவுக்கும் சாருவுக்கும் விமான தபால் மூலம் தெரியப்படுத்தினான் அவன். ஆனால் அந்த கடிதம் அவனுக்கே திரும்பி வந்து சேர்ந்தது. இதை கண்டதும் அனுபமா என்ன கதியானாளோ என்னும் பயம் அவன் மனதில் உண்டானது. இந்தியாவுக்கு வந்ததும் தட்சேஸ்வரி ஜில்லாவிலேயே அவனை பணியில் நியமித்ததும் அவன் உடனடியாக புஷ்கர கிராமத்திற்கு போய் அனுபமாவையும் சாருவையும் தேடினான். அவர்களை காணாதது மட்டுமின்றி அனுபமாவுக்கு திருமணமாகிவிட்டதாகவும் கேள்விப்பட்டதும் மனமுடைந்து திரும்பி வந்தான். அப்போது வங்க மாகாணத்தில் கொடும் பஞ்சம் நிலவிக் கொண்டிருந்தது. பஞ்ச நிவாரண பணியில் ஈடுபட்டு அதில் தன் மனப்புண்ணை ஆற்றிக்கொள்ள தீர்மானித்தான். அலுவலக வேலை போக மீதி நேரத்தில் பஞ்சத்தை ஒழிக்க நிதி திரட்டுவது, அதற்கு அரிசி முதலிய தானியங்களை வாங்குவது, அவற்றை கொண்டு கஞ்சி தொட்டிகள் வைப்பது, நாட்கணக்கில் உணவையே பார்க்காதவர்களுக்கு தானே சென்று கஞ்சி வார்ப்பது, இப்படியான வேலைகளை அவன் செய்து வந்தான். இப்படி ஒரு நாள் இந்த தொண்டில் அவன் முனைந்து ஈடுபட்டிருக்கும் போது அவன் வார்த்த கஞ்சியை கையில் ஏந்தி கொண்டு ஒவ்வொருவராக கலைந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஒருவன் மட்டும் மிச்சமாக இருந்தான். கஞ்சி தாங்கிய சட்டியை ஏந்திய அவனுடைய கை நடுங்கிக் கொண்டிருந்தது. சட்டி தவறி கீழே விழுந்தது. கீழே விழுந்த சட்டியை எடுத்து அதில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த கஞ்சியை நக்கி குடிக்கலாம் என்று அவன் முயற்சி செய்த போது அருகிலிருந்த ஒரு நாய் அவனை ஏமாற்றி அந்த சட்டியை கவ்வி எடுத்து கொண்டு போய் மீதியிருந்த கஞ்சியை நக்கி குடித்து விட்டது. மீண்டும் வாய்விட்டு கஞ்சி என்று கேட்க நாய் எழாதவனாக அவன் சப்கலெக்டர் ரவீந்திரனின் முகத்தை அண்ணாந்து பார்த்தான். அப்படி பார்த்தவன் சற்று நேரம் ஸ்தம்பித்து போய்விட்டான். தன்னுடைய கண்களை நன்றாக துடைத்து கொண்டு திரும்பவும் சப்கலெக்டரின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். உடனே ரவி என்று கூச்சலிட்டான். அந்த அதிர்ச்சியை கூட தாங்க முடியாமல் அவனுடைய உடல் பொத்தென்று கீழே விழுந்தது. ரவீந்திரனுக்கும் அவன் சாருதான் என்று எளிதில் விளங்கிவிட்டது. அருகிலிருந்தவர்களை கொண்டு முதலுதவி செய்து அவன் மயக்கத்தை தெளிவித்தான். உணர்வு வந்தவுடன் அவனை பார்த்து, சாரு, நான் ரவிதான். இந்த கதியில உன்னை பார்க்கும்படி நான் என்ன பாவம் செய்தேனோ? அனு எங்க இருக்கா? உயிரோட இருக்காளா என்று கேட்டான். பதிலளிக்க சக்தியற்றவனாக தெருவின் ஒரு புறம் துணியால் மூடப்பட்டிருந்த ஒரு மனித உருவத்தை சுட்டிக்காட்டினான் சாரு. ரவீந்திரனின் கண்களிலிருந்து கரகரவென்று நீர் வழிந்தது. அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. சாரு காட்டிய அந்த உருவத்தின் அருகே ஓடினான். அனுபமாவின் வதங்கிய முகம் தெரிந்தது. அவளுக்கு பலத்த ஜுரம், உயிர் துடித்து கொண்டிருந்தது. அவளை உடனே அந்த ஊரிலிருந்த பெரிய சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கே மிகவும் ஜாக்கிரதையாக சிகிச்சை செய்ய சொல்லி அருகிலிருந்த வைத்தியர்களுக்கு உத்தரவிட்டான். அவர்கள் அனுபமாவை ஆம்புலன்ஸ் வண்டியில் எடுத்து போன பிறகு அருகில் படுத்திருந்த ஒரு 4 பெண் குழந்தையை ரவீந்திரன் கண்டான். முகத்தில் அனுபமாவின் ஜாடை அப்படியே உரித்து வைத்திருந்தது. ஆனால் அந்த குழந்தை உயிரற்ற சபமாக கிடந்தது. அதன் கால்களின் சில பாகங்களை இரவில் நரியோ நாயோ தின்றிருந்ததையும் அவன் கண்டான். அந்த காட்சிகளை காண அவனால் சகிக்க முடியவில்லை. அந்த உடலை தகனம் செய்ய ஏற்பாடுகளை செய்துவிட்டு சாருவிடம் திரும்பி வந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் பசியால் மறுமுறை மயக்கங்கொண்டிருந்த சாருவையும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். மருத்துவமனையில் சாருவும் அனுபமாவும் குணமடைந்து கொண்டு வந்தார்கள். பூர்ணமாக குணமடைந்தவுடன் இருவரையும் தன்னுடன் சப்கலெக்டர் பங்களாவுக்கு அழைத்து சென்றான் ரவீந்திரன். ஒரு நாள் ரவீந்திரனும் அனுபமாவும் தனித்திருக்கையில் ரவீந்திரன் அவளை பார்த்து கேட்டான். அனு, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்க இப்ப என்ன தடை இருக்கு என்று கேட்டான். ஐயோ ரவி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தியாகமூர்த்தி, உத்தமமான குணமுடையவன். உன்னை திருமணம் செய்துக்கிற அளவுக்கு நான் பரிசுத்தமா இல்லையே. என்னோட கதை உனக்கு தெரியாதா என்று அனுபமா பதில் சொன்னாள். எனக்கு எல்லாம் தெரியும் அனு. மனசு ஒப்பாம
கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சா அது திருமணமாகுமா என்று கேட்டான். அதுவும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? நீ இப்படி சொல்லலாம், ஆனா இதையெல்லாம் உலகத்துல யார் நம்புவாங்க? இந்த உலகத்துக்கு முன்னால நான் ஒரு விதவைதானே என்று சொல்லி பொல பொலவென்று கண்ணீர் வடித்தாள். உலகம் ஆயிரம் சொல்லட்டும் அனு, ஆனா எனக்கு நீதான் உயிர், நீதான் என் கண்மணி என்றான் ரவீந்திரன். அதற்கு மேல் பேச்சு கூட வெளிவராமல் அவனுக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. இப்போது ரவீந்திர மோகன் பானர்ஜி மேதினிபுரத்தில் சப்கலெக்டர். அவனுடைய மனைவி அனுபமா பானர்ஜியும் மைத்துனன் சாருச்சந்திர முகர்ஜியும் தான் அந்த ஊரில் பஞ்ச நிவாரண கஞ்சி தொட்டிகளை கவனித்து வருகிறார்கள். மக்கள் அவர்களை மனமாற வாழ்த்துகிறார்கள். கதை முடிவடைந்தது. ஆங்கிலேய ஆட்சியில நம்ம மக்கள் பசியும் பட்டினியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.